பிரதமர் எச் டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை மட்டக்களப்பு பவுனத்தீவு பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் தமிழர் விடுதலை போராட்ட முதல் தற்கொலை போராளி தியாகி பொன் சீமகுமாரனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணி தலைவர் ஏ சத்யசீலன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது பொன் சிவகுமாரனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அகவணக்கமும் நிகழ்ந்தது. அப்போது பேசிய திரு தர்மலிங்கம் சுரேஷ், ஒவ்வொரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் பாரத தேசத்தின் நலனை பார்க்கின்றனரே தவிர இங்கிருக்கின்ற தொப்புள்கொடி உறவுகளாகிய தமிழர்களின் நலனை பார்த்து அவர்கள் செயல்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய 48வது நினைவேந்தல் நாள். இவர் முதன் முதலில் எமது மக்களின் உரிமைக்காக, எங்களுடைய மாணவர்களின் உரிமைக்காக கல்வி தரப்படுத்தலிலே ஏற்பட்ட சிங்கள தேசியவாதனுடைய அந்த ஒரு தன்னிச்சையான செயற்பாடும், அவங்களுடைய பெரும்பான்மையை மையப்படுத்திய தரப்படுத்தலுக்காக அதனை எதிர்த்து போராடி அவர் வந்து காவல்துறையினால் சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்தில் அவர் சயனேட்டை அறிந்து இந்த எங்களுடைய தமிழ் மாணவர்களின் உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் முதன் முதலாக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு மாணவன். அந்த அடிப்படையிலே அதனை தொடர்ந்தே எங்களுடைய அனைத்து இளைஞர்களும், வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் அனைத்து இளைஞர்களும் வந்து எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காகவும் மாணவருடைய உரிமைக்காகவும் அதன் பிற்பாடே ஒவ்வொருத்தரும் வந்து எழுச்சி கொண்டார்கள். முதன் முதலிலே அவர் அந்த உரும்புராயிலே அவர் அந்த தற்கொலையாளியாக தனது உயிரை தியாகம் செய்த வேளையில் உலகம்பூராகவும் எங்களுடைய இலங்கை தீவிலே இருக்கின்ற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அனைவருமாக அவருடைய தியாகத்தை பார்த்து எழுச்சி கொண்டார்கள். அதன் பிற்பாடே எங்களோட மக்களுக்கான ஒரு உரிமைக்காக ஒரு போராட்டமே அந்த கல்வி தரப்படுத்தலின் ஊடாகவே அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 74 வருடங்களுக்கு ஊராகவும் இந்த போராட்டம் தொடர்கின்றது. அவர் ஜூன் 5ஆம் தேதி 1974 ஆண்டு தற்கொலையாகி தனது உயிரை தியாகம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் போராடி வீரகாவியமாயிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை வந்து இன்றைக்கு அவருடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே தமிழ் மக்கள் இந்த தீவிலே வாழுகின்ற சிங்கள மக்களை போன்று ஒரு சம உரிமையோட, சம அந்தஸ்தோட, சுய நிர்ணயத்தோடு அவர்களுடைய இறைமையை, அவர்களோட சிங்கள மக்களை போன்று தாங்களும் இந்த தீவிலே வாழ வேணும் என்ற அந்த உரிமைக்காக தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். அந்த போராட்டம் இன்னும் முற்றுப்பெறவில்லை. அவருடைய எழுச்சி கொண்ட மாணவர்களாக, மாணவ பருவத்திலே இருந்து அவருடைய எழுச்சி இந்த வரைக்கும் வந்து அதை எழுச்சி கொண்டு எங்களுடைய புலம்பெயர் தேசம் பூராகவும் இன்றைக்கும் வந்து இளையோர்கள் அந்த அவருடைய எழுச்சி நாளை விசேடமாக அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களோட மக்களுடைய நிலப்பாடை பொறுத்தமட்டில் 13வது திருத்தத்துக்குள்ளே, அதாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள்ளே வந்து எங்களுடைய மக்களை முடக்குவதற்கு 74 வருஷங்களாக வந்து இந்த சிங்கள தேசியவாதம் போராடி வருகின்றது. அதனை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ வேணும் என்பதற்காக அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களை பொறுத்தமட்டிலே எங்களுடைய தமிழ் மக்களை, வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களை, நாங்கள் கூடுதலாக இந்திய தேசத்தை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அந்த மக்கள் இந்தியாவினுடைய நலனை பொருட்படுத்தாது எங்களுடைய மக்கள நலனையும் பார்க்க வேணும் என்றதுக்காக எங்களுடைய தமிழ் தலைவர்கள் பல தடவைகளை குரல் கொடுத்தும் கூட இன்று வரை அந்த இந்தியா தன்னுடைய நிலப்பாட்டை மாற்றம் செய்யவில்லை. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களும் தங்களுடைய ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய நலனை பார்க்கிறார்களே தவிர இங்கே இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழர்களுடைய நலனை பார்த்து அவர்கள் செயற்படவில்லை. அண்மை காலத்தில் கூட எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இலங்கை தீவிலே இன்றைக்கு தமிழ் மக்களை கொன்றளிப்பதற்காக இந்த சிங்கள தேசம்
வாங்கிய கடனிலே கடன் பொறுக்கிலே விழுந்து கிடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தாங்கள் ஒரு உதவியை வழங்குவதாக கூறி டெல்லிக்கு ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கின்றார். இது நல்ல தருணம், கச்சதீவை மீட்பதற்கான ஒரு நல்ல தருணம், இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்று சொல்லி அவர் டெல்லிக்கு, அதாவது பாரத பிரதமருக்கு அதை கூறியிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் நம்பியிருப்பது இந்த தமிழ்நாடு மக்களை கூடுதலாக நாங்கள் நம்பியிருக்கின்றோம். முதல்வர் அவர்கள் இந்த இடத்திலே அவர் சரியாக கூறியிருக்க வேண்டும். என்னென்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய நிலப்பாடை மாற்ற வேண்டும். உண்மையிலே இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் சம உரிமையோடு வாழணும், அவர்களோடு அவங்களுடைய சுய நிர்ணயத்தோட சுய உரிமையோடு அவர்கள் வாழணும் என்ற நிலப்பாட்டுக்கு இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். இது தக்க தருணம். இந்த சிங்கள தேசம் கடன் பொறுப்புகளை மாற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று அவர் கூறியிருக்க வேண்டும். அது மாறாக அவர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நலனை சார்ந்து அவர் கூறியிருப்பது உண்மையிலே எங்களுடைய இந்த இலங்கை தீவில் இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் வேதனையான விடயமாக இருக்கின்றது. நீண்ட நெடிய காலத்தின் பிற்பாடும் கூட இன்றும் கூட வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கூறியிருக்க செய்தி எங்களுக்கு பெரும் மன வேதனையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது. எனவே முதல்வர் அவர்கள் தங்களுடைய நிலப்பாட்டை மாற்ற வேண்டும். இந்த இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு தேசத்தை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக நீங்கள் கருத்து தெரிவித்திருந்தால் அது தக்க சந்தர்ப்பமாக இப்போ இருக்கின்றது. அந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் உங்களை போடுதலுக்குரியவராக நாங்கள் பார்த்திருப்போம். தயவு செய்து உங்களுடைய மனோநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கிறதுக்கு இந்த இலங்கை தீவில் இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் பாதுகாப்பாகவும் அவருடைய இருப்பும் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இவ்விடத்திலே ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதியொரு அத்தியாயத்தை ஆரம்பித்து முதல் தற்கொலையாளியாக வீரகாவியம் அடைந்த அண்ணன் பொன் சிவகுமாரன் அண்ணன் அவர்களுடைய 48வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே அண்ணன் கூறின அந்த இலட்சிய கனவு வார்த்தைகள், இறுதி வரிகள், நான் மீண்டும் பிறப்பேன், விடுதலைக்காய் போரிடுவேன், நான் மீண்டும் பிறப்பேன், விடுதலைக்காய் போரிடுவேன் என்று அந்த இலட்சிய கனவோடு அந்த மண்ணிலே வீழ்ந்த அந்த ஒரு மாவீரன். இந்த மாவீரன் எந்த லட்சியத்துக்காக காவியமானார்? 1974 ஆண்டிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் வரலாறை புரட்டி பார்த்தால் தெரியும், 74 ஆண்டிலே உலக தமிழராட்சி மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே அன்றைய யாழ் மாநகர சபை முதல்வராக இருந்த துரையப்பாவினுடைய ஏவுதலின் பேரில் சிறிலங்கா காவல்துறையினர் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்த பல மக்களினுடைய சாவுக்கு காரணமாகின்றது. அதிலே கொந்தொழித்த அந்த வெஞ்சினம் கொண்ட சிவகுமாரன் அந்த துரையப்பாவின் மீது, துரையப்பா என்ற துரோகியை மக்களுக்கு இனங்காட்டுகின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். துரதிருஷ்டவசமாக அந்த போராட்டம் தோல்வியடைகின்றது. அதன் காரணமாக அண்ணனுடைய சிவகுமாரனுடைய பெயர் சிறிலங்கா காவல்துறையினுடைய தேடுதல் பட்டியலிலே முன்னிடம் பிடிக்கின்றது. அவனை சுற்றி அவருடைய புலனாய்வாளர்கள் பின்னும் முன்னுமாக தெரிந்து ஒரு கட்டத்திலே துரோகிகளுடைய காட்டிக் கொடுப்பிலே அண்ணன் உரும்பிராய் மண்ணிலே ஒரு இடத்திலே புகையிலை தோட்ட காட்டுக்குள்ளே, மரவள்ளி தோட்ட தோட்ட காட்டுக்குள்ளும் புகையிலை தோட்ட காட்டுக்குள்ளும் அவர் அகப்படுகின்றார். அப்பொழுதுதான் அந்த தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தப்பி ஓடுகின்ற பொழுது அவரிடம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. தன்னை துரத்தி வந்த ஒரு காவல்துறையினையை, காவல்துறை அதிகாரியை சுட்டுக் கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அந்த காவல்துறை அதிகாரி அந்த அண்ணனிடம் கெஞ்சுகின்றான். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை உயிருடன் விடுமாறு கெஞ்சுகின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரியை படுகொலை செய்யாமல் தன்னுடைய உயிரை சயனட் அடித்து, சயனட் குடித்து வீரகாவியமாகின்றார். அந்த சிவகுமாரன் அன்று கண்ட கனவு, மாணவர்களுடைய உரிமைக்கான போராட்டம், தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டம் என்ற கனவு, அந்த அண்ணன் இறுதியாக எடுத்த முயற்சி, துரோகி துரையப்பாவினை இனங்காட்டுகின்ற துரோகி துரையப்பாவினுடைய மரண தண்டனை நீ கனவினை, எங்களுடைய தேசபிதா, தேசிய தலைவர் மேதை வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து அந்த கனவை நனவாக்கின்றார். அண்ணன் எந்த வகையை, எந்த பாதையிலே சென்று தன் உயிரை ஈயம் செய்தாரோ அந்த சயனட் அருந்துகின்ற அந்த முறையினை, அந்த பண்பாட்டினை, அந்த கலாச்சாரத்தினை தன்னுடைய இயக்கத்தினுடைய மரபாக வரித்துக் கொள்கின்றார்.
தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அந்த மரபின் பிரகாரமே எங்களுடைய விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டத்திலே அந்த போராளிகள் ஒவ்வொருவரும் எதிரியிடம் சிறைப்பிடிக்கப்படுகின்ற பொழுது சைனட் அருந்தி வீரகாவியம் அடைகின்ற அந்த கலாச்சாரம் உருவாகின்றது. எங்கள் தேசத்தின் வழிகாட்டியாக, தேச விடுதலைக்காக கனவு கொண்டு காவியமாகிய அந்த அண்ணன் பொன் சிவகுமாரனுடைய நினைவுகளை தமிழர் தேசம், தமிழர் தாயகமெங்கும் அன்று தொடக்கம் இன்று வரை தமிழர் மாணவர் எழுச்சி நாளாக நாங்கள் நினைவு கூர்ந்து வருகின்றோம். ஆனால் போர் முடிந்து 2009 பின்னர் இன்றிருக்கின்ற சூழலிலே அந்த இன்றைய நாளினை தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக நாங்கள் நினைவுகூர முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் இருக்கின்றோம். ஆனாலும் மாணவர்களுடைய எழுச்சி நாள், மாணவ தமிழீழ மாணவர்களுடைய எழுச்சி நாளாக இன்று அண்ணன் பொன் சிவகுமாரன் அண்ணிட்ட தீப்பிழம்புதான் அதற்கு காரணமாகின்றது. எனவே அண்ணனுடைய கனவுகளை நனவாக்கி எங்களுடைய தேசத்தின் அங்கீகாரம் ஒன்றே எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கான முதல் படியாக கொண்டு எங்களுடைய பயணங்களை நாங்கள் தொடர வேண்டும். இன்று இருக்கின்ற இந்த இலங்கை தீவிலே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலும் தென்னிலங்கை அரசுக்கும் தென்னிலங்கையிலே போராடுகின்ற போராட்டவாதிகளுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் நாம் ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான், எங்களுடைய தமிழ் தேசத்தை நீங்கள் அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் உங்களால் நிவர்த்தி செய்ய முடியும் என்ற அந்த உண்மையினை இந்த இடத்திலே சிங்கள தரப்பு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அண்ணனுடைய கனவுகளை நனவாக்க நாம் தொடர்ந்தும் நாங்கள் அண்ணனுடைய பாதையிலே பயணிப்போம் என்று கூறி அண்ணனுடைய நினைவுகளையும் இதயத்தில் சுமந்தவர்களாக இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாம் நினைவு கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.